ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் 360 டிவி. கத்தாழ ஜெல்லுக்கும் கத்தாழ பவுடருக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்ன இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம வீட்லேயே ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடியில் ஒன்று தான் இந்த கத்தாழ. மனுஷங்களுக்கு கத்தாழ யூஸ் ஆகாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு சர்ம பிரச்சனைகள், தலைமுடி பிரச்சனைகள், தீக்காயம், வெட்டுக்காயம், அல்சர், உடல் எடை குறைய, உடல் சூடு குறைய, இந்த மாதிரி உடம்புக்கு வெளியிலையும் உள்ளேயும் எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்கிற ஒரே பொருள்னால் அது கத்தாழ தான். இந்த கத்தாழையை ஜெல்லாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ட்ரை பவுடராகவும் யூஸ் பண்ணலாம். ஜெல்லுக்கும் பவுடருக்கும் பலன் ஏறக்குறைய ஒன்று தான், ஆனால் எஃபெக்டில் வித்தியாசம் வரும். எப்படின்னு கேட்குறீங்களா? ஜெல்லை யூஸ் பண்ணோம்னா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே யூஸ் பண்ணலாம், எஃபெக்ட் அப்போவே இன்ஸ்டண்ட்டாக நல்லா கிடைக்கும். நம்ம நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு தடவையும் நுனியில் காஞ்சிருக்கும், அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணோம்னா அப்போ பறித்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த ஃப்ரெஷ் கத்தாழி ஜெல்லை டைரெக்டாக சருமத்துக்கும், தலைமுடிக்கு, வெட்டுக்காயத்துக்கு, அப்புறம் காலையில் வெறும் வயிற்றில், மாதவிடாய் நேரங்களில் ஏற்படுற வலி, இந்த மாதிரியான தொந்தரவுகளுக்கு கத்தாழை உடனடி நிவாரணம் தருது. அடுத்து கத்தாழை பவுடர். கத்தாழியை எப்படி கத்தாழை பவுடரை மாற்றணும்னு டீட்டெயிலான வீடியோ ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டுச்சுன்னா ரெஃபர் பண்ணிக்கலாம். கத்தாழ ஜெல்லை போலவே கத்தாழ பவுடருக்கும் பலன் அதிகம், ஆனால் பலன் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிறது சிரமம். ஆனால் இந்த கத்தாழ பவுடரை வருஷக்கணக்காக ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்போவுமே பவுடரை லிக்விடாக மாற்றுறப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி 5 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். நாட்டு மருந்து கடைகளில் இந்த கத்தாழ பவுடர் அவைலபிளில் இருக்குது. இந்த பவுடரை தலைமுடிக்கும் சருமத்துக்கும் யூஸ் பண்ணலாம். உடம்பு பிரச்சனைகளுக்கு பால் இல்லை தண்ணியில் கலந்தும் குடிக்கலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ் கத்தாழை ஜெல் யூஸ் பண்ணுங்கள், முடியாத பட்சத்துக்கு பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க கத்தாழையை பவுடரை மாற்றுறப்போ ஏன் அதோட தோலை எடுக்கணும்னு. கத்தாழை மாதிரியே அதோட தோலுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது, ஆனால் அதை ஜெல்லாக யூஸ் பண்ணுறப்போ தோலை நைஸாக அரைக்க முடியாது. அதனால தான் ஜெல்லை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுறோம். பவுடராக யூஸ் பண்ணுறப்போ தோலை எடுத்துகிட்டு காய வைக்க முடியாது, அதோட தோல்லையும் மருத்துவ குணம் இருக்கிறதுனால முள்ளை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்லைஸ் போட்டு காய வச்சு பவுடர் செஞ்சு எவ்வளோ நாள் வேணுனாலும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். கத்தாழை பவுடருக்கும் ஜெல்க்கும் இருக்க மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, பவுடரை ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணிக்க முடியும், ஆனால் கத்தாழை ஜெல்லில் தான் எஃபெக்ட் அதிகமாக கிடைக்கும். ஒரு மடல் கத்தாழை ஜெல் 5 to 6 times தலைமுடிக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த ஒரு மடல் கத்தாழையை பவுடராக செஞ்சோம்னா 1 to 2 teaspoons தான் கிடைக்கும், 1 time யூசேஜ்க்கே பத்தாது. ஜெல் எக்கனாமிக், ஏன்னா வீட்லேயே ஒரு ஜாடியில் வளர்த்துக்கலாம், வேணுங்கிறப்போ கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பவுடர் வந்து செய்யணும், இல்லைன்னா பணம் கொடுத்து கடைகளில் வாங்கணும். பவுடரில் எஃபெக்டோ பலனோ இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் ஜெல் கூட கம்பேர் பண்ணுறப்போ ஃப்ரெஷ் கத்தாழை ஜெல் தான் பெஸ்ட். இப்போ ரெண்டுக்கும், அதாவது ஜெல்க்கும் பவுடருக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இடமே இல்லைன்னா கூட மொட்டை மாடியில் கூட ஜாடியில் வளர்த்துக்கலாம். இது இல்லாமல் வேறு டீட்டெயில்ஸ் கத்தாழை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். வேறு ஏதாவது டாபிக்ஸ் பற்றின டீடைல்ஸ் வேணுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.